வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 கலப்பு எண்கள் பயிற்சி 2.1 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சுருக்குக, i^(59) + 1/i^(59). இதை சுருக்கி எழுதணும். இங்கே எடுத்து எழுதிட்டோம். அதுக்கு முன்னாடி நமக்கு சில மதிப்புகள் தெரியணும். i2 மதிப்பு -1, i3 மதிப்பு -i, i^4 மதிப்பு 1, i^4 மடங்காக இருந்தால் அதோட மதிப்பு 1. இது எல்லாமே நமக்கு தெரியணும், சரியா? இப்போ பாருங்கள், நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம். i^(59) + 1/i^(59), இதை வந்து நம்ம என்ன செய்யணும், 4 மடங்காக நம்ம மாற்றி எழுதணும். பாருங்கள், 59 4 கொண்டு வகுப்போம், 5 எடுத்துக்கிட்டோம்னா 1 × 4, 5 × 4 கழிச்சா 1, 9 × 4 = 19. அப்போ நாங்கள் 16 மிச்சம் 3 இல்லையா. அப்போ இதை எப்படி எழுதலான்னா, 4×14 + 3. இந்த வகுத்தியவும் ஈவையும் பெருக்கணும், பெருக்கி எதை கூட்டணும், மீதியை கூட்டணும். பாருங்கள், 4×14 = 56, 4×14 = 56, 3×3 = 59 வந்துடும், ப்ளஸ் 1/, இங்கே 59 தானே இருக்குது, அதை எப்படி எழுதலாம், 5×4×14 + 3 எழுதலாம், = இப்போ பாருங்கள் இதை என்ன செய்யலாம், 5×4×14×i^3 நம்ம பிரித்து எழுதலாம், ப்ளஸ் 1/, இங்கே அதே தான், 5×4×14×i^3 நம்ம பிரித்து எழுதலாம். எப்படின்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், என்ன, a^(m+n) = a^(m)×a^(n). பாருங்கள், அடுக்கு ப்ளஸில் இருந்துச்சுன்னா நம்ம ஒரே அடிமானம் வர மாதிரி பெருக்கலை பிரித்து எழுதுனா நம்ம அந்த பெருக்கலை தான் நம்ம பிரித்து எழுதியிருக்கோம். i^(i^4)×4. அப்போ 4 மடங்குனா இதோட மதிப்பு 1. அதுக்கடுத்து பாருங்கள், i^(3) அப்படின்னா அதோட மதிப்பு -i, ப்ளஸ் 1/, i^(4×14), அப்போ 4 மடங்குனா அதோட மதிப்பு 1, i^(3) அதோட மதிப்பு -i, சரியா? இது சொல்லிக்கலாமா, =1 -i பெருக்குனா -i, ப்ளஸ் பாருங்கள் +/-, நமக்கு அடுத்த ஸ்டெப்பில் எழுதுவோம், ப்ளஸ் 1/, 1 -i பெருக்குனா -i, =, இந்த -i எந்த மாற்றமும் இல்லை, +/-, என்ன வரும், +/-னா -1/i. பகுதியில் i இருந்துச்சுன்னா நம்ம சுருக்க முடியாது. அப்போ என்ன செய்ய போகிறோம்னா, தொகுதியவும் பகுதியவும் i-ஐ கொண்டு பெருக்கிறோம், அதாவது i/i-ஐ கொண்டு நம்ம பெருக்கிறோம், =, இந்த -i அப்படியே வந்துடும், மைனஸ் 1 i-ஐயும் பெருக்கினா i/, i-ஐயும் பெருக்கினோம்னா i², −i அப்படியே வந்துடும், -i/ i², i²-ஓட மதிப்பு -1, i²-ஓட மதிப்பு -1, =, இந்த -i அப்படியே வந்துடும், -/-னா ப்ளஸ், -/-னா ப்ளஸ்ஸு, i-ஐ 1 கொண்டு வகுத்தோம்னா நமக்கு என்ன வரும், i தான் வரும், i/1னா i தான். இப்போ பாருங்கள், நமக்கு என்ன ஆயிரும், -i +i கேன்சல் ஆகிட்டு நமக்கு 0 தான் வரும், நமக்கு -i +i கேன்சல் ஆகிட்டு 0 தான் வரும். இதுதான் நமக்கு தேவையான i^(59) + 1/i^(59) மதிப்பு, சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.